எங்க அம்மா வந்து சூப்பரா சமைச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மழை டைம்க்கு வந்து ஆப்டான ரெசிபி இது. நல்லா திக்கா இருக்கு மீன் குழம்பு. இந்த மாங்காயோட வாசனை எல்லாம் வந்து மீன் குழம்புல வந்து சூப்பரா ஊறி இருக்கு. பாருங்க, இதுவும் நல்லா இருக்கு. நம்ம மசாலா எல்லாம் வந்து அரைச்சு போட்டோம் பாத்தீங்களா, அதனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வந்து சண்டே ரெசிபி வந்து என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, நண்டு வந்து கிரேவி பண்ண போறோம், நெத்திலி மீன் குழம்பு வந்து வைக்க போறோம், இதுல வந்து மாங்காய் வந்து சேர்த்து வைக்க போறோம், டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் வஞ்சர மீன் வந்து ஃப்ரை பண்ண போறோம். இப்ப இதான் பண்ண போறோம், ஒன்னு ஒன்னா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் மீனுக்கு மசாலா போட்டுடலாமா? அரைச்சி வந்து நம்ம போட போறோம் இதுக்கு மசாலா, பவுடர் மசாலா போட போறது இல்லை இன்னைக்கு. அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன வேணுமா? காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 எடுத்துக்கலாமா? 10 ஒரு 10 11 இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு, பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி ஒரு 2 பீஸ், சின்ன சின்ன பீஸ் வந்து 2 பீஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அரை லெமன் பீஸ் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து சால்ட் கொஞ்சம் வேணும், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து எண்ணெய் வச்சிருக்கோம். இப்போ வந்து மிக்சியில வந்து எல்லாமே போட்டு அரைச்சிடலாம் இல்லாமா இதெல்லாம்? ஆமா போடலாமா? காஞ்ச மிளகாய் போட்டாச்சு, அப்புறம் இஞ்சி பூண்டும் போட்டுறாங்க, மஞ்சள் தூள் போடுறாங்க. இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போடலாமா? நீ போடணும், அப்போதான் அந்த கலர் மஞ்சள். அப்புறம் சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் இல்லாமா, எண்ணெய் மட்டும்தான். ஆமாம், எண்ணெய் மட்டும்தான். லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் புளிஞ்சிடலாம். இப்போ வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். வந்து மசாலா அரைச்சாச்சு, தந்து கட்டுமா? இப்போங்க இது மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா உங்கள் கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் அதுவும் போட்டு அரைச்சிக்கலாம், நல்லா கலர் வரும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ மீன் எடுத்துக்கலாம். இப்போ மீன் எடுத்து மசாலாவில் வந்து நல்லா வந்து தடவிக்கலாம். இதே மாதிரியே எல்லா மீனுக்கும் வந்து மசாலா தடவி வச்சிடலாம். இப்போ வந்து மீனுக்குலாம் வந்து மசாலா போட்டாச்சு, இதை வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இல்லாமா? ஆமாம். நம்ம வந்து குழம்பெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வறுத்துக்கலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும் அப்படியே. அடுத்து நெத்திலி மீன் குழம்பு வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்க, புளி வந்து ஊற வச்சிருக்காங்க அம்மா. எவ்வளோ நேரமா முன்னாடி ஊற வச்சா? கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சிருக்காங்க, நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாமா? கரைச்சி ஊற்றி வடிக்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி தண்ணி எடுத்தாச்சு, தண்ணியை வந்து ஒரு வாட்டி வடிகட்டிக்கலாம். தண்ணியிலேயே வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். பல்லு உப்பு இல்லைம்மா? இது வந்து வீட்டிலேயே அரைக்கிறேன் இந்த குழம்பு மிளகாய் தூள், அதையும் வந்து இதில் போட்டுடலாம். எத்தனை ஸ்பூன்மா? தேவை போட்டு தண்ணி போடும்போது அம்மா தெரியும். இப்போ 3 ஸ்பூன் போட்டிருக்காங்க, 4 ஸ்பூன், ஒரு 4.5 ஸ்பூன் போட்டிருக்காங்க அம்மா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுறாங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ மீன் குழம்பு வந்து தாளிச்சிடலாம். பாத்திரம் வச்சாச்சு, பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும். 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க. கடுகு, அப்புறம் வந்து உளுந்து கொஞ்சம் போடுறாங்க. இப்போ வந்து வெந்தயம் போடுறாங்க கொஞ்சமா.
வந்து அடுத்தது என்ன பண்ணோம், கரைச்சி வச்சிருந்த புளி, கரைச்சி வச்ச புளி, மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சள் போட்டு ஊற்றியாச்சு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்த்தாச்சு, நல்லா கொதிக்க நல்லமா. அந்த கொதி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொதிச்ச உடனே காட்டுமா மாங்காய். இப்போ மாங்காய் வந்து அம்மா கட் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக. இதை வந்து சேர்த்துடுறோம். போடுமா, மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுவும் கொஞ்சம் கொதிக்கணும் இல்லைம்மா. இன்னும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம், அப்புறம் வந்து மீன் போட்டுடலாம். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுச்சுலம்மா. 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ வந்து மீன் போட்டுடலாம். இப்போ வந்து மெல்லமாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம், கலரக்கூடாது. நல்லா போட்டு கலரிட்டிங்கன்னா உடைஞ்சிரும். நல்லா சாஃப்டாக இருக்கலாமா இந்த மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுமா. 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ மீன் குழம்பு பாருங்கள், நல்லா வந்து கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்தம்மா ஆஃப் பண்ணிவிட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். என்னம்மா செய்ய போகிறோம்? நண்டு வந்து எப்படி, பிளெயினாவா இல்லை நல்ல மிளகெல்லாம் போட்டா? மிளகு, பூண்டு, மிளகெல்லாம் நல்லா இடிச்சு போட்டு, இடிச்சு போட்டு ஒரு மாதிரி மசாலா மாதிரி செய்வோம். சரி சரி. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்கம்மா. கொஞ்சமாக கடுகு போட்டாச்சு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பட்டை அண்ணாச்சி இப்போ போட்டுக்கலாம். இப்போ எத்தனைமா வெங்காயம்? 2 வெங்காயம் போட்டுருக்கேன். 1-2 தக்காளி போட்டு. சரி. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுடுறாங்க அம்மா. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்கம்மா. இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்காங்க அம்மா, அதை போட்டுடலாம். எவ்வளோம்மா அது? 1 ஸ்பூன்மா, 1 ஸ்பூன் போட்டாங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் போடுறாங்கம்மா. போட்டுக்காமல் சால் போடுறாங்க. 2 ஸ்பூன் போடுறாங்கம்மா. 2 ஸ்பூன் போட்டுருக்காங்கம்மா. அடுத்தது அம்மா குழம்பு மிளகாய் தூள் போடுறாங்க, 4 1/2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நண்டு போட்டுருந்தாங்கம்மா. நண்டு போட்டுருக்காங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டியதுதானம்மா. நண்டு பருகி இப்போ இந்த கலரில் இருக்கு. அது வெந்துருச்சுன்னா நல்ல ஒரு 4 கலர்ல வந்து வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இல்லைம்மா. பாருங்கள் நல்லா கம்மியாயிடுச்சு தண்ணி. நண்டும் பாருங்கள் நல்லா 4 கலர்ல வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கோம். பெப்பர் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன். இப்போ நண்டு பெப்பர் கிரேவி வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா வாசனை வருது, சூப்பராக. தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்களாம்மா கொஞ்சம். இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்களா? கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுனோன்னா அந்த காரம் வந்து கம்மியாயிடும். நம்ம காரம் நல்லா வேணும்னா தேங்காய்லாம் சேர்க்காம வெறும் பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம்மா. அடுத்தது வந்து மீன் வந்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் இப்போ மீன் வந்து 2 சைடும் திருப்பி போட்டாச்சு, நல்லா வெந்துருக்கு. எடுத்துடலாங்கம்மா. எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ மீன் வறுத்து எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மீன் இருக்கு, அதுவும் வறுத்து எடுத்துடலாங்கம்மா. இன்னைக்கு பாருங்கள் இந்த சண்டே ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்கம்மா. ரைஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் நண்டு வந்து பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அப்புறம் நெத்திலி மீன் குழம்பு வச்சுருக்காங்க, இதில் மாங்காய்லாம் போட்டிருக்காங்க. வஞ்சிர மீனும் வந்து வறுத்து வச்சாச்சு. இன்னைக்கு சண்டேக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி தான் அம்மா செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்.
ரைஸ் போட்டாச்சு. கொஞ்சமாக மீன் குழம்பு ஊற்றிடுறேன். இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் நண்டு மசாலாவும் போட்டுறேன். இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா திக்காக இருக்குது மீன் குழம்பு. சூப்பராக இருக்கு. இந்த மாங்காயோட வாசனை எல்லாம் வந்து மீன் குழம்புல வந்து சூப்பராக ஊறி இருக்கு. இன்னும் நைட் சாப்பிட்டா நல்லா ஊறி இருக்கும். நெத்திலி மீன் பாருங்க, சூப்பராக இருக்கு. அடுத்து மீன் டேஸ்ட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா இருக்கு. நம்ம மசாலாலாம் வந்து அரைச்சி போட்டோம் பார்த்தீங்களா, அதனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நண்டு கிரேவி இருக்குல்ல, அதோட கிரேவியும் வந்து நான் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி எப்பவுமே சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கு நண்டு கிரேவி. நல்லா மிளகோட சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மழை டைமுக்கு வந்து ஆப்டான ரெசிபி இது. நண்டு சாப்பிட்டு பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு நண்டுலயும், சூப்பரா இருக்கு. எங்க அம்மா வந்து சூப்பரா இன்னைக்கு வந்து சமைச்சிருக்காங்க. நாங்க வந்து பொறுமையா உட்காந்து எல்லாமே சாப்பிட போறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.